நண்பர் தோட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே தோட்டத்தில் மாமரம் தென்னை மரம் நிறையா வச்சுருக்காங்க. அங்கே கோழியும் 25 கணக்கில் வந்து கோழி வளர்க்குறாங்க, கூடு கட்டியிருக்காங்க. அந்த கூட்டிலே எல்லா கோழிகள் வந்து அடையலாம். இருந்தாலும் அந்த கோழிகள் எல்லாமே மரத்தையே பார்த்துட்டு மரத்துக்கு அங்கேயும் எங்கேயும் பறந்து இருந்துச்சு. தோழர்கிட்ட கேட்டேன், என்ன தோழர் இப்படி பறந்துட்டு இருக்கேன்ட்டு கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க, எல்லா கோழிகளும் வந்து கீழே அடையிறதுல நண்பா, இந்த மாமரத்து கிளைகளில் தான் வந்து உட்காருது. அந்த கிளையில் உட்காரத்துக்கே ஒவ்வொரு கோழிகளும் வந்து சண்டை போட்டு ஒவ்வொரு கிளையில் தான் அதில் உட்காருது. நானும் தினந்தோறும் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கிளையில் வந்து இந்த கோழி உட்கார்ந்தால் அந்த கிளையில் இன்னொரு கோழி போய் உட்கார மாட்டேங்குது, வேறு கிளையில் தான் போய் கோழி உட்காருது. இந்த மரம் ஃபுல்லாகவே தான் கோழி உட்காருது. காலையில் கரெக்டாக விடிஞ்சோடனே ஒரு 6 மணி போல் மேய போயிடுது. கரெக்டாக சாயந்தரத்தில் 5:30 போல் திருப்பி இந்த வந்து இந்த மரத்தில் ஏறி உட்காந்து தொடர் இதுவுமே நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இப்போ கூண்டுல அடைக்கிறது இல்லை, இந்த மரத்தில் தான் நாங்கள் அடைச்சிட்ருக்கோம் தோழர். இதில் அதெல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் மாடின்னு கேட்டாப்பில் அப்போ தான் நான் சொன்னேன், தோழர் இது இதோட ஏதாச்சும் கழிவுகளை வந்து மேலேருந்து மரத்துலேயும் கீழே தானே போடுவோம், அதை எப்படி அழுறீங்கன்னு கேட்டால் சிரமதமாக தோழர் இருக்குது, அதை கூட்டி அழுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நானும் சரி நின்று என்ன தான் பண்ணுது இந்த கோழியை பார்ப்பேன்னு பார்த்தானே, ஒரு பொட்டைக்கோழி வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு எந்த கலையில் உட்காரலான்னு சொல்லிட்டு மேலே கிளையும் பார்த்துட்டு இருந்துட்டு உடனே பறந்து போய் ஒரு கிளையில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த கிளையில் வந்து இன்னொரு கோழின்னு உட்கார விடலை. அந்த கோழி தான் உட்காந்துக்கிட்டு அங்கே எங்கேயுமே பறந்து இது மாதிரி திரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறதே கொஞ்சம் நானும் கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், இந்த கோழியெல்லாம் செயல்களில் பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ தான் சகோதரர் வந்து ஒரு கோழியை பிடிச்சி கீழே வச்சுட்டு இப்போ பாருங்கள் என்ன வேமோ வந்து அடிச்சுக்கணும்னு சொல்லி சொன்னார். அவர் பிடிச்சி கீழே வச்ச சமயத்தில் இன்னொரு கோழி வந்து பறந்துட்டு வந்து இப்படி இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இது மாதிரி மரத்தில் அடைஞ்சிருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.